வணக்கம். இது உங்கள் யோ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். இந்த உடல் சிறப்பாக இருக்கணும், முறையாக அதாவது சீராக அதனுடைய வேலைகளை சரியாக செய்யணும். அதாவது உடல் உள் உறுப்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, சீராக அதனுடைய வேலைகளை செய்யணும். அதற்காக தான் உடல் பயிற்சிகள் நம்ம நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும், உடலை இளைக்க வைக்க முடியும், உடலை பருமன் ஆக்கிக்க முடியும், எப்பயுமே நலத்தோடு இருக்க முடியும். இதனாலேயே யூஸ்டார் தமிழ் வழி சேனல் நிறையா உணவு முறைகளை, சத்தான உணவு முறைகளை, எதெல்லாம் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குங்கிறத முன்னிலைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் அதே தான் செய்ய போகிறோம். ஆனால் ரெயின்போ டயட் அப்படின்னு ஒரு டயட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதை உடலை இளைக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை, உடல் உள் உறுப்புகள் எல்லாமே மிகச்சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதெல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நோயே வராது. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது. என்ன சார் புதுசாக இருக்குது ரெயின்போ டயட் அப்படின்னு? இந்த ரெயின்போ டயட் அப்படிங்கிற பேரிலேயே அதனுடைய சாராம்சம் அடங்கி போயிடுது. குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யார் வேணாலுமே சரி, இந்த ரெயின்போ அப்படின்னா வானவில்ல பார்த்து குதூகலிக்காதவங்க இருக்க முடியாது. அதாவது மன மகிழ்ச்சிக்கு போயிட்டுனாலே வியாதி ஓடிப்பிடுங்க. இந்த வானவில் எப்போ வரும்? மழை நேரங்களில் வரும், அல்லது மாலை நேரங்களில் எப்போயாவது தோன்றும். இந்த வானவில்லுக்கும் நம்ம ரெயின்போ டயட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த வானவில்ல இருக்கிற நிறங்களை போலயே நம்மகிட்ட இருக்கிற நிறங்களில் உள்ள காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிட்றதன் மூலம் உடலை குறைச்சிக்க முடியும், ஆரோக்கியத்துக்கு போக முடியும், நோய் ஆற்றலை எதிர்ப்பு உண்டாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய்னு சொல்லக்கூடிய மிக கொடுமையான வியாதியையே வராமல் செய்யக்கூடியது இந்த ரெயின்போ டயட். சரி, விஷயத்துக்கு வரேன். பச்சை உங்களுக்கு தெரியும், அதாவது காய்கறிகள் பச்சை அப்படின்னா வேக வைக்காதுன்னு எடுத்துக்கக்கூடாது. பச்சை கலரில் உள்ள காய்கறிகள், சிகப்பு கலரில் உள்ள காய்கறிகள், பழங்கள், மஞ்சள் நிறத்தில் உள்ள பழங்கள், கீரைகள், மஞ்சள் நிறத்தில் உள்ள பழங்கள், காய்கறிகள், அதே போல் ஊதா நிறத்தில் இருக்கிற காய்கறிகள், பழங்கள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. இந்த கலர்கள் ஏதோ ஒரு வகையான இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கு. பச்சைன்னு சொல்லும் பொழுது கீரைகள் அதில் அடங்கும். இப்போ பச்சையை பார்த்தீங்கன்னா, சௌச்சவ் எடுத்திங்கன்னா பச்சையாக இருக்கும். சௌச்சவ்னு ஒரு காய்கறி இருக்குது. எல்லாமே வேக வச்சு தான் சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லை, கலரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சொல்ல வரோம். இந்த கீரைகள் வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிறதுனால இந்த பச்சை நிறத்தில் அடங்கிடுது. கீரைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, பச்சையாக கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு கலர். சிவப்பு கலரில் ஆப்பிள் இருக்கும், ஸ்ட்ராபெரி அந்த இது திராட்சை மாதிரி உள்ள டைப்பில் உள்ளது சிவப்பு கலரில் இருக்கும். சிவப்பு கலர்களில் எடுத்துக்கும் பொழுது உடல் நோய் ஆற்றல், அதாவது நோயே பரப்பக்கூடிய கிருமிகள் இருந்தால் அழிக்கும், இரத்த ஓட்டம் இதயம் சீரடையும். இந்த சிவப்பு கலரில் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் அதிகமாக பயன்படுத்துங்க. ஆரஞ்சு கலரில் கேரட்டு பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கும், கண் பார்வை, தோலில் உள்ள வியாதிகள் போகிறதுக்கு இது மாதிரி உள்ளது கேரட்டு. ஆரஞ்சு கலரில் உள்ள பழங்கள், ஆரஞ்சு பழம், இதெல்லாம் வைட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த ரெயின்போ டயட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனியான கலர்களில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நிறையா எடுத்துக்கிறதன் மூலம், அதாவது உணவு நிறையா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஓரளவு கொழுப்பு சத்துக்களை அதிகமாக கொண்டு போய் உடம்பை வெயிட் போட ஆரம்பிக்கும். ஆனால் பழங்கள் உடல் உள் உறுப்புகளை ஸ்ட்ராங்காக்கும், உடலுக்கு தேவையான அனைத்து பவர்ஸையும் கொடுக்கும்,
நார் சத்து உள்ள பழங்களையும் கால்சியம் உள்ள பழங்களையும் எடுத்துக்கிறதன் மூலம் எலும்புகள் வலுவடையும். இது மாதிரி பழங்களில் நீங்கள் உணவாக எடுத்துக்கும்போது, அதாவது இதையே எடுத்துக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, உணவுகளை குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறமிகள் நிறையா உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு பச்சை கலரில் உள்ளதை எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு ஆரஞ்சு கலரில் உள்ளது, ஒரு நாளைக்கு சிவப்பு கலரில் உள்ளது, ஒரு நாளைக்கு மஞ்சள் கலரில் உள்ளது, ஒரு நாளைக்கு ஊதா கலரில் உள்ளதுன்னு எல்லாத்துலேயுமே தனித்தனியான பவர்ஸ் இருக்குது. அதாவது பவர்ஸ்னால் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. அதனால் இந்த ரெயின்போ டயட்டை நம்ம முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது பூரண நலமாக உடல் இருக்கிறது மட்டும் இல்லை, உடல் இழைக்க வச்சுக்கவும் முடியும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.